வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மெட்ராஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெட்ராஸ் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, சென்னையில் வடசென்னை பகுதியில் இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு பெரிய செவர் இருக்குது. அந்த செவுத்தில் யார் படம் வரைஞ்சி வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரிய ஆள். அந்த செவுத்தை யார் கைப்பற்றி வச்சுருக்காங்களோ அவங்க தான் அதிகாரம் மிக்கவங்க. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக ரெண்டு கட்சிக்கு நடுவில் நடக்கிற போட்டியில் பல அப்பாவிகள் உயிர்களும் குடும்பங்களும் பலியாகுது. இவங்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் எப்படியெல்லாம் தங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க, அதனால் இந்த அப்பாவி மக்கள் எப்படியெல்லாம் பலியடா வாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. எத்தனையோ வட்டார படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ வட்டார மொழி பேசக்கூடிய படங்கள் வந்திருக்கு, மெட்ராஸ் பாஷை பேசக்கூடிய படங்கள் கூட நிறையா வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வடசென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் தத்ரூபமாக படம் பிடிச்சிருக்காரு இயக்குனர். தத்ரூபமாக படம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத விட அங்கே நடக்கிற சம்பவங்களை பூரா நம்ம நேரில் பார்க்குற மாதிரி படம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய இயக்குனர் ரஞ்சித் இந்த கதையை சொல்லும் போதே எல்லோரும் இந்த கேரக்டருக்கு பிரகாஷ்ராஜை போட்டுக்கலாம், அந்த கேரக்டருக்கு ஜேபியை போட்டுக்கலாம் அப்படின்லாம் நிறையா சஜஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இயக்குனர் இந்த படத்துடைய சென்டர் கேரக்டர் கார்த்தியை தவிர மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பிரபலம் ஆகாத நிறைய திறமசாலி நடிகர்களை பயன்படுத்தி பண்ணியிருக்காரு. அதனாலேயே இந்த படத்தில் வர்ற ஒரு ஒரு கேரக்டருமே அந்தந்த கேரக்டராக தான் தெரியுமே தவிர எங்கேயுமே நடிகர் நடிகைகளை பார்த்த ஒரு ஃபீலே நமக்கு வராது. அதுதான் இந்த படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோ ஃப்ரெண்டாக வந்த அன்பு கேரக்டரில் வந்த கலையரசன், அப்புறம் மனநிலை சரியில்லாமல் வந்த ஜானி, அப்புறம் போஸ்டர் நந்தா, அவருக்கு பையனாக வந்த மைம் கோபி, அப்புறம் மாரி கேரக்டரில் வந்தவர், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து இப்படி இப்படி வேலை பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே ஒன்றோட ஒன்று பின்னி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருந்தோம், ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சென்னையில் இந்த படத்தை பார்த்தோம். எங்கள் கூட படம் பார்த்த அத்தனை ரசிகர்களுமே விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி இந்த படத்தை ரசித்தாங்க. ஆனால் இதே படத்தை கோவை, மதுரை, சேலம் இங்கெல்லாம் எப்படி இருக்குது வசூல் என்னென்னு விசாரிக்கும் போது, வசூலும் கம்மியாக இருக்குது, இந்த படமும் இங்கே இருக்கிற மக்களால் ஏற்றுக்க முடியல, அவங்களால ரசிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம், நாங்கள் இங்கேயே இருந்து சென்னையில் இருந்து சென்னையில் இந்த வடசென்னை மக்களோட பழகி அவங்களுடைய கலாச்சாரம் எங்களுக்கு புரியறதுனால எங்களால் இதை ஏற்றுக்க முடியுதோ என்னமோ, அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் புரியவும் இல்லை, இந்த பாஷை பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல தான் பருத்தி வீரன், ஆடுகளம் போன்ற படங்கள் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தால் கூட இங்கே சென்னையில் வாசிக்கிறவங்களுக்கு அந்த படத்தில் வரக்கூடிய வட்டார பாஷை, அந்த வட்டார பழக்கங்கள்லாம் புரியல, பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் ஆகிப்போச்சு. அதே போல் வடசென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பாஷை இதையெல்லாம் இதை விட அற்புதமாக வேறு யாராலையும் பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை உணர்வீங்க. இந்த படத்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் செகண்ட் ஹாஃபில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம், இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கேள்விகளையும் உருவாக்கியிருப்பார் டைரக்டர். அதை பூரா செகண்ட் ஹாஃபில் அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் சொல்லிட்டு வரும்போது படம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மைதான். இன்னும் கூட சொல்லப்போனால், இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு வட்டாரத்தை மையமாக வச்சு எடுத்த படமாமில்ல, இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்காம ஒரு யதார்த்தமான படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.